கட்டின பொண்டாட்டிகிட்டே காதல் காட்ட முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிகிட்ட காதல் காட்டி என்ன பண்றது? அப்ப அவங்களும் அதே செல்ஃபிஷ்னஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க பொண்டாட்டியே பிடிக்கல, ஏன் பிடிக்கல? செல்ஃபிஷா இருக்கலாம். நீ யாருப்பா, நீ பெரிய செல்ஃப்லெஸ் பர்சனா? அதுக்கு பதில் இருக்காதுங்க, நீ செல்ஃபிஷ். இன்னொருத்த மனைவியை பாக்குறீங்க, இன்னொருத்தர் கணவனை பாக்குறீங்க, அவங்க செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்பதான் மனசை கட்டு, மனசை கட்டுன்றான். மனசை கட்டலனா உங்கள் உடல் போய் உறவு செய்யவில்லை என்றாலும் மனம் உடல் உறவு வைத்துரும், படார்னு போகும். ஆனா மனம் உடல் உறவு இன்னொரு பார்ட்னர் கிட்ட வச்சிருச்சுனாவே முடிஞ்சு. நீங்க பிசிக்கலி டச் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. உங்க வேவ்லென்த் அவங்க வேவ்லென்த் கனெக்ட் ஆயிடும். யார சிந்தனையில மனசுல விஷுவலா நினைக்கிறீங்களோ அவங்களோட வேவ்லென்த்ல கான்சியஸ்னஸ்ல கனெக்ட் ஆயிருவீங்க. யாரோட கான்சியஸ்னஸ்ல கனெக்ட் ஆகுறீங்களோ அவர்களுடைய நன்மை தீமை ரெண்டு பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதனாலதான் இறை சிந்தனையிலேயே இருக்குன்றாங்க, புரியுதா? இறை சிந்தனையில இருக்கும் போதுதான் கான்சியஸ்னஸ் தெளிவா இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்களோட சிந்தனையோ, புருஷன் பொண்டாட்டி சிந்தனையோ, இல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோட சிந்தனையிலயோ இருந்தீங்கன்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் அவங்களுடைய கர்மாவை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். வெளியில போற ஓனான் அது பாட்டு விட்டீங்கன்னா போயிரும். ஓனான் அஞ்சு நிமிஷத்துல விட்டீங்கன்னா வேற எங்கேயாவது போயிரும். அதை பிடிச்சி ரொம்ப கியூட்டா இருக்கேன் தூக்கி வேட்டிகளை விட்டுறீங்க. அப்புறம் என்னங்க குத்துது, என்னங்க குறையுது, என்னங்க கடிக்குது? ஏண்டா டேய், வேலியில போற ஓனானா விட்டுருந்தா அதுவே போயிருக்கும். அதை தூக்கி இப்போ வேட்டிகளை விட்டுட்டு குத்துது, குறையுது, வலிக்குது, கஷ்டமா இருக்கு, ஏத்துக்க முடியுது அவங்களால. Can show yourself as utmost compassionate human being, but it is not the actual truth that you really got enlightened through your wisdom or through your love and affection. The people who are all living in this world currently, I am saying the current scenario, you people are saying I have more compassion and more love towards other people, but can you really say that I am showing my love and compassion to my family first? Can you answer that? See, your partner, which means your wife or your husband, is working for you for 24/7, 365 days, completely in the thinking of you, in the thoughts of you. For that person itself, you couldn't show your love and affection. Am I right? Then where will you go and show your affection and love? See, your partner is coming all the way to help you in every way, like washing the clothes, cleaning the vessels, helping something. If you are in the lust field, she is giving herself completely to you as a sex. She gave birth to your babies, she is taking care of your babies, still you couldn't show the love to your partner. Is it good? கட்டின பொண்டாட்டிகிட்டே காதல் காட்ட முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிகிட்ட காதல் காட்டி என்ன பண்றது? வெளிப்படையா பேசுற, மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கட்டின பொண்டாட்டி மேல காதல் வர மாட்டேங்குது, எதிர்த்த வீட்டுக்காரன் பொண்டாட்டி மேல எப்படி காதல் வருது உங்களுக்கு? அப்படியே காதல் வந்தாலும் அது எங்க கொண்டு போகும் சொல்றேன் கேளுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணையும் பிடிக்காம போயிடும் உங்களுக்கு. எதிர்த்த வீட்டுக்காரனோட பொண்டாட்டி என்ன ஔவையாரா, கல்பனா சாவ்லாவா, அன்னை தெரசாவா, ஆண்டாளா, சொல்லுங்க. அப்ப அவங்களும் அதே செல்ஃபிஷ்னஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்க பொண்டாட்டியே பிடிக்கல, ஏன் பிடிக்கல? செல்ஃபிஷா இருக்கலாம். நீ யாருப்பா, நீ பெரிய செல்ஃப்லெஸ் பர்சனா? அதுக்கு பதில் இருக்காதுங்க, நீ செல்ஃபிஷ். இன்னொருத்த மனைவியை பாக்குறீங்க, இன்னொருத்தர் கணவனை பாக்குறீங்க, அவங்க செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? புரியுதா, புரியுதா, புரியலையா? இன்னைக்கு இது அழகா தெரியும், நாளைக்கு அது அழகா தெரியும், நாளைக்கு இன்னும் பக்கத்து வீடு இன்னும் அழகா தெரியும், நாளைக்கு எழுத்து வீடு அழகா தெரியும், அப்புறம் அந்த ஏரியாவில் கடைசி தெருவில் கடைசி வீட்டில் இருக்கிறது அழகா தெரியும். இது நிற்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? எப்படி நிற்கும்? ஐ ஸ்பீக்கிங் வெரி ஃப்ராங்க்லி. இங்கே கட்டுப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் கட்டுப்படுத்தும். நீ இங்கேயே கட்டுப்படுத்தலை, மனம் பறந்து விரிந்து செல்கிறது. பார்க்குற இடத்துல எல்லாம் மனம் அலைபாயுது. எனர்ஜி போகுமா, எனர்ஜி வருமா? இதுதான் மனசை கட்டு, மனசை கட்டுன்றான். மனசை கட்டலனா உங்கள் உடல் போய் உறவு செய்யவில்லை என்றாலும் மனம் உடல் உறவு வைத்துரும், படார்னு போகும். அந்த மனம் உடல் உறவு இன்னொரு பார்ட்னர் கிட்ட வச்சிருச்சுனாவே முடிஞ்சு. நீங்க பிசிக்கலி டச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்க வேவ்லேருந்து அவங்க வேவ்லேருந்து கனெக்ட் ஆயிடும்.
யார சிந்தனையில மனசுல விஷுவலா நினைக்கிறீங்களோ அவங்களோட வேவ் லென்த்ல கான்சியஸ்னஸ்ல கனெக்ட் ஆயிருவீங்க. யாரோட கான்சியஸ்னஸ்ல கனெக்ட் ஆகுறீங்களோ அவர்களுடைய நன்மை தீமை ரெண்டு பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதனாலதான் இறை சிந்தனையிலேயே இருங்கன்றாங்க. புரியுதா? ஏன் இறை சிந்தனையில இருக்கும்போது தான் கான்சியஸ்னஸ் தெளிவா இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்களோட சிந்தனையோ புருஷன் பொண்டாட்டி சிந்தனையோ இல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸோட சிந்தனையிலயோ இருந்தீங்கன்னா அவங்களோட கான்சியஸ்னஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் அவங்களுடைய கர்மாவை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். தேவையாது, அவசியமாது. ஊர் மேல போற மாரியாத்தா எம் மேல வந்து ஏறாத்தா, இதேதான் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலியில போற ஓனான் அது பாட்டு விட்டீங்கன்னா போயிரும். ஓனான் 5 நிமிஷத்துல விட்டீங்கன்னா வேற எங்கேயாவது போயிடும். அதை பிடிச்சி ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுறீங்க. அப்புறம் என்னங்க குத்துது, என்னங்க குறையுது, என்னங்க கடிக்குது? ஏன்டா டேய், வேலியில போற ஓனானா விட்டுருந்தா அதுவே போயிருக்கும். அதை தூக்கி இப்ப வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துது, குறையுது, வலிக்குது, கஷ்டமா இருக்கு. ஏத்துக்க முடியுது அவங்களால? இதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊராம் பஞ்சாயத்து எல்லாம் இழுத்து தலையில போட்டுக்க வேண்டியது, கண்ட கருமாந்திரத்துக்கெல்லாம் போய் சண்டை போட வேண்டியது. ஏன் புரிதல் இல்லை, ஏன் சண்டை போடுறீங்க? ஏதோ ஒரு தேவை, அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகல, அதனால சண்டை போடுறீங்க. அங்க தேவையும் இல்லை, அதுல எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலனால பிரச்சனை இல்லை. இப்ப வேலை செஞ்சு பாருங்க, இப்ப நீங்க கடவுள் ஆயிட்டீங்க. தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படின்னா என்ன? திருவள்ளுவர் சொல்றார், தான் தனக்கு என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும். இந்த செகண்ட் செஷனோட இப்போ டேக் ஹோம் பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து பரஞ்சோதி வந்து ஒரு 15 நிமிடம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ இந்த டேக் ஹோம் பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான், என்ன அப்படின்னா, பொய்க்கருணையில் இறைவன் வரமாட்டார், மெய்க்கருணையில் இறைவன் வருவார். என்ன புரிஞ்சுது? பொய்க்கருணையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உண்மையாக இருங்க, நீங்களே ஏமாத்தாதீங்கன்னு அர்த்தம். எவன் ஒருவன் மெய்க்கருணையில் இருக்கிறானோ இறைவன் 100% அவனுக்கு அனைத்து அருளாசிகளையும் வழங்குகின்றார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. புரிஞ்சுதா நான் சொன்னது? எதிர்பார்க்காதீங்க, தேவைகளை குறைச்சுக்கங்க. செகண்ட், கருணை மிகவும் அவசியமானது, இல்லைன்னா பவர் இருந்தாலும் மதிப்பு இருக்காது. பவரே இல்லைனாலும் குணம் இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். அந்த குணத்தை வளர்த்து கொள்பவன் தெய்வமாகிறார். Thank you.
பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.